வேலூர் மாவட்டம் கருகம்புத்தூரை சேர்ந்த 8 வயது சிறுவனின் தந்தை 5 வருடங்களுக்கு முன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இதன் பின்னர் அவரது தாய் பரமேஸ்வரி 2வது திருமணம் செய்து கொண்டு சென்னைக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆதரவற்ற சிறுவன் கருகம்புத்தூரில் உள்ள தனது அத்தை வீட்டில் தங்கி வந்துள்ளான். இந்த நிலையில் சிறுவன் சரியாக பள்ளிக்கு செல்வதில்லை என்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள சிறுவர்களுடன் சேர்ந்து சைக்கிள் போன்றவற்றை திருடி விற்று வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து அந்த பகுதியில் உள்ளவர்கள் தொடர்ந்து அவரது அத்தையிடம் புகார் கூறியதால் ஆத்திரமடைந்து சிறுவனின் அத்தை சிறுவனின் 2 கால்களிலும் சூடு போட்டுள்ளார். வழி தாங்க முடியாத சிறுவன் இது குறித்து அப்பகுதியில் உள்ள டீ கடையில் உள்ளவர்களிடம் கூறியதாக தெரிகிறது. அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் குழந்தைகள் நல துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. புகார் குறித்து அவர்கள் நடத்திய விசாரணையில் சிறுவன் அடிக்கடி திருடியதால்தான் இவ்வாறு நடந்ததாக சிறுவனின் அத்தை கூறினார். ஆனால் அதனை ஏற்காத அதிகாரிகள் அவன் சிறுவன் என்பதால் அவனது அத்தை மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். பின்னர் குழந்தைகள் நல அலுவலர் அருண்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் விருச்சிபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சிறுவனை மீட்ட குழந்தைகள் நல்ல அதிகாரிகள் அவனை சாத்து மதுரையில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் தற்காலிகமாக தங்க வைத்துள்ளனர். அவனின் தாயை வரவழைத்து விசாரணை நடத்தி பின்னர் சிறுவனை ஒப்படைக்கப் போவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.